வெல்கம் டு என்சைக்ளோபீடியா ஆலினல் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்ட்டு ஒரு அழகான கிராமத்துல இருக்கோம். எதுக்காக அப்படின்ட்டா விநாயகர் சதுர்த்தி வருது இல்லையா. ஸோ வருஷம் வருஷம் வந்துட்டு எங்க வீட்டில் பிள்ளையார் செஞ்சு வழிபடுவோம். கொரோனா காலமா 2 வருஷமா வந்துட்டு மிஸ் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப வருத்தம். அதனால இந்த வருஷம் மறுபடியும் பிள்ளையார் செய்யலாம் அப்படின்ட்டு ஆசை. அதுக்காக களிமண் எடுக்க வந்திருக்கோம். வாங்க களிமண் எடுக்க போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஒரு வழியாக வந்து களிமண் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி வந்தாச்சு. ஒருவேளை கஷ்டப்பட்டு மண்ணெல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி வந்துட்டு சாமி கும்பிட்டுக்கலாம். சாமி கும்பிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க நல்லா வரணும் அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணு. கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய இதுவாக உருண்டையாக செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒவ்வொரு பார்ட்ஸ் செஞ்சு நம்ம அட்டாச் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு பிள்ளையார் உட்காரத்துக்காக நான் செஞ்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ரொம்ப லேட் ஆகுது, அதனால் வந்துட்டு கொஞ்சம் ஷார்ட் ஷார்ட்டாக போடுறோம். வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பெருசாக பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு, உருண்டையாக. அதுக்கப்புறம் இது வந்து இங்கே பிள்ளையர் உட்கார மாதிரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒவ்வொரு இதுவாக பண்ணி நம்ம அட்டாச் பண்ணலாம். ஓகேங்க, எடுத்துட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு வயிறெல்லாம் பண்ணியாச்சு, காலும் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் ஏதோ வந்திருக்கு. ஹெட்டு பண்ணி முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் அந்த கணபதி மாதிரி கொஞ்சம் வரும். பாதி இது ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு இந்த இடத்துல தும்பிக்கை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் பண்ணிட்டுருக்கேன். எல்லாம் இந்த குள்ள கத்திரிக்காயெல்லாம் எப்படி நியூஸ் போச்சுன்னு தெரில, எல்லாம் சுற்றி வந்துட்டாங்க. அவங்களை காட்டி எல்லாம் ஹாய் சொல்லுங்கடா. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமா பார்க்கலாம். பை பாய். இப்போ காது செட் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. ஸோ இது நிற்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு வேளை உடஞ்சி விழுந்துருச்சுன்னா அப்புறம் அசிங்கமாக போயிடும். இப்போ ஓரளவுக்கு சேஃப் ஷேப் பண்ணிட்டு வந்திருக்கு. ஓகே, அப்புறமா பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக பிள்ளையர் வந்துட்டு செஞ்சு முடிச்சிட்டோம். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே பக்காவாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க் காட். ஸோ ஓரளவுக்கு சுமாராக செஞ்சுருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ பிள்ளையாரை பார்க்கலாமா? தோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் நான் செஞ்ச பிள்ளையார் 29. ஸோ பீகாக் மேலே இருக்கிற மாதிரி செஞ்சுருக்கேன், மயில் மேலே. ஸோ உங்களுக்கு மயில் தெரியுதுங்களா? மயில் கழுத்து, இன்னும் இதுக்கு மேலே ஃபெதர்ஸ் எல்லாம் வைக்கணும். ஸோ கணபதி பார்த்துக்கோங்க, ஃபேஸ், தென் ஹேண்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு நிலா இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கொண்டை போட்டிருக்காரு, இன்னும் கலர் கொடுக்கல. ஸோ ஒரு கையில் வேல் வச்சுருக்காங்க. ஸோ என்ன கான்செப்ட் அப்படின்ட்டா, இதோ முருகனுக்கு தானே மயில் வாகனம் இருக்கும். ஸோ பிள்ளையாருக்குமே வந்துட்டு அண்ணன் தம்பி ரெண்டு ஒன்று தான், நீ நானும் வேறு இல்லைடா, அந்த மாதிரி ரெண்டு கான்செப்டும் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள் அழகாக இருக்கா, அவங்கள பார்க்குற மாதிரியே இருக்குது. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கலர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் வியூ வந்துட்டு காட்டுறேன். நண்பர்களே, இப்ப பார்த்தோம்னா இறுதி கட்டமா கணபதி வந்து செஞ்சு முடிச்சாச்சு. பிள்ளையார் வந்து களிமண்ல செஞ்சு கலர்லாம் எல்லாம் அடிச்சுட்டேன். உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். மயில் வாகனத்துல இருக்கிற மாதிரி பிள்ளையார் செஞ்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எதனா நெகட்டிவ் இருந்தா கூட கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்துட்டு அதை திருத்திக்கிறேன். தென் மறக்காம என்னுடைய சேனல், இல்ல நம்மளுடைய சேனல் என்சைக்ளோபீடியா ஆலினால
சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, தென் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நான் செஞ்ச பிளேயரை காட்டுறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருமே எல்லா வளமும் பெறணும் அப்படின்ட்டு எல்லாம் வெள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பிளேயரை பார்க்கலாம். பாருங்க, நாகச்சர்பம், அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு அந்த மயில் வாகனம் சொன்ன இல்லையா, அதனுடைய கால். நாகச்சர்பம் பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்கு. அதற்கு பிறகு அந்த மயில் வந்து பாருங்க, தன்னுடைய இறக விரிச்சிருக்கிற அந்த காட்சி அழகாக இருக்கு. அந்த மயிலனுடைய ஆரம், யாருக்காவது நெக்லஸ் வேணும்னா கொஞ்சம் இப்போ ஆர்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு விநாயகருடைய கரத்தில் மயிலனுடைய கழுத்துல இருந்து ஒரு கயிறு, ஏன்னா அவருக்கு புதுசு இல்லையா வாகனம், அதனால கொஞ்சம் விழுந்துருவார் இல்லை, அதுக்காக வந்துட்டு அப்படியே அவருடைய கரத்தை பாருங்க, அழகா இருக்கு ரொம்பவே. அதுக்கு பிறகு அபயகரம் காட்டியிருக்காங்க, எல்லாருக்குமே வரம் கொடுக்கணும் அப்படின்ட்டு. மயிலுடைய கழுத்து பாருங்களே, பாருங்க என்னுடைய மயில உங்களை எவ்வளோ அழகா பார்க்குது, அதனுடைய கொண்டை தென் அழகு. பக்கத்துல பார்த்தீங்கன்ட்டு ஒரு லிட்டில் ஒரு ரேட் இருக்காரு, கணபதியோட வாகனம் எலி, லட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. பாருங்களே எவ்வளோ ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க ஆசையா ரெண்டு பேருமே, தன்னுடைய புது நண்பனுக்கு ஷேர் பண்ணி கொடுக்குறாரு லட்டை. அதற்கு பிறகு பிள்ளையாருக்கு டயர்ட் ஆயிரும்ல, அதனால அவரும் ஒரு கையில் ஒரு லட்டு வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு. தென் இன்னொரு கையில் பாருங்களே, தன்னுடைய தம்பிக்கிட்ட இருந்து ஆயுதத்தை வாங்கிட்டு வந்திருக்காரு பர்த்டே கிஃப்டா, ஒரு நாள் மட்டும். அப்புறம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வயிற்றில் ஒன்ட்டு எல்லாம் அரண்யான் கயிறுக்கோ, இதெல்லாம் பிள்ளையார் பாம்பு கட்டி வச்சுருக்காரு, பார்க்கவே கொஞ்சம் பயமாக இருக்குது. பரவாயில்ல, துதிக்க பாருங்களே, ஹாய். இந்த துதிக்க வழியாக எவ்வளோ லட்டு மோதகம் கொடுத்தாலும் நல்லா உறிஞ்சி சாப்பிட்ருவார். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அவருக்கு கொடுங்க. பாருங்கள், செயின்லாம் போட்டிருக்காங்க, பூநூல் போட்டிருக்காரு. அதுக்கு பிறகு காதில் தோடு, பச்சை துண்டு போட்டிருக்காங்க. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், அவருடைய தந்தை மாதிரி உடஞ்சிருச்சு. டிஸ்ட்ரி போட்டு வச்சுருக்க பாருங்கள் கணபதிக்கு அழகா. பிறை நிலா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிவபெருமானுடைய அம்சம் அல்லவா, அவருடைய பையன்தானே. ஸோ சிவனின் அடையாளமாக வந்துட்டு பிறை நிலவு. பக்கத்தில் அந்த கொண்டை பாருங்கள், கொண்டை போட்டு அழகாக பிறை நிலா அணைஞ்சிருக்காரு. எல்லாருமே நல்லா வேண்டிக்கோங்க, உங்களுக்காக கண்டிப்பா வேண்டிக்கிறேன். படையல் வைத்தே பூஜை செய்தோம் எங்கள் வணனாதா, நடுநடுவே ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. விநாயகர் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாய் பாய்.